வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற ஒரு டிஸ்கவுண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். நான் என்ன படிச்சு ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ ஆயிடுறேன்னு யார் நீயா? அது என்ன அப்போ கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் பேசிட்டேன். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் பார்த்திபன், இது உங்கள் விவாஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலை பற்றின அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாது. இன்றைக்கி வீடியோவில் வந்து மெயினாக உங்கள்கிட்ட வந்து ஒன்று கேட்கணும். ஸோ என்னடா அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ்க்கு எல்லாமே வந்து ஆவரேஜான அந்த வியூஸ் வந்து அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ நம்ம வீடியோஸில் எதுவும் ட்ராபேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே அந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஆப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து டாஸ்க் ஆப், டாஸ்க் மெத்தடில் தான் நீங்கள் வந்து காயின்ஸ் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, லொக்கேஷன், அதாவது என்ன கண்ட்ரி, மேலாக ஃபீமேலாக கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஹோம்பேஜ் வந்து இப்படி தான் வரும். இதில் சைன் அப் போனஸாக இதில் வந்து உங்களுக்கு 10 ரூபா வந்து, அதாவது 10 காயின்ஸ் வந்து அவைலபிளாக தருவாங்க. அதில் மெயினாக இன்னொன்று என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரண்ட் ஏன் ஆப்ஷன் வந்து கொடுக்கல. ஸோ செல்ஃப் ஏனிங் தான் கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் பெட்டர்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஆஃபர்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஆர்ட் ஆஃபர்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதாவது டாஸ்க்கு தான் ஒவ்வொரு ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா நிறைய கேம்ஸ் ஆப்ஸ் இது மாதிரி நிறையா வந்து அவைலபிளாக இருக்கும். ஒவ்வொன்றும் நீங்கள் கிளிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா அந்த காயின்ஸ் வந்து கிரெடிட் பண்ணலாம். இப்போ நான் ஃபோன்பே வந்து கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபோன்பே வந்து நம்ம இந்த 6 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இதை நம்ம வந்து கிரெடிட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஈச் கம்ப்ளீட் திஸ் ஆஃபர் கீழே ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க. ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஆஃபர் வந்து டேக் பண்ணுங்கள். மற்றபடி சும்மா நீங்கள் பார்த்தோன்னே டக்குன்னு 21 காயின்ஸ் இருக்குது நம்ம உள்ளே போகிறோம் பண்ணுறோம் அப்படின்னா தரமாட்டாங்க. இதில் என்னென்ன ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்களோ அதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் மூவ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது. இது ரொம்ப சின்ன வீடியோ தான், ஏன்னா இதில் அதிக பெரிய ஆஃபர்ஸ்லாம் இல்லை. செல்ஃப் எண்டிங் அப்படிங்கிறனால 2-3 ஆஃபர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாட் ஆஃபர்ஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா கோல்டன் ஆஃபர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த கோல்டு ஆஃபர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் நிறைய எக்ஸ்ட்ரா வந்து சர்வே ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். இதுலேயும் இப்போ நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பற்றின ப்ரொசீஜர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இந்த சர்வேக்கு வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 100% ஸ்கோர் எடுத்தோம்னா மட்டும்தான் அந்த பாயிண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆகும். இதே மாதிரியே ஒவ்வொரு டாஸ்க்குமே ஆஃபர்ஸுக்குமே அதுக்கான ரெக்யர்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து மை ரிவார்ட்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த மை ரிவார்ட்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீடம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், இதை வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் மை அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த மை அக்கௌண்ட்லாம் நான் ஆல்ரெடி சொன்னது அவங்களுடைய நேம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பேமெண்ட் ஆப்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம எதுவும் இது முடிய ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதோடய ஹிஸ்ட்ரி வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னென்ன பேமெண்ட் மெத்தட்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து வியூ பண்ணலாம். லெஃப்ட் 3 டாட் லைனை வந்து கிளிக் பண்ணி ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிவார்ட்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பப்ஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா $30 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான பாயிண்ட்ஸ் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா 13,500 பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. இதில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், மற்றபடி நம்ம ஏர்னிங்ஸ்லாம் பண்ணலாம். கீழேயே மெயில் டெலிவரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் இருக்க எல்லா மெத்தடுமே மேக்ஸிமம் மெயில் டெலிவரி தான். உங்களுடைய மெயில் அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மெயிலுக்கு குறிப்பிட்ட டைம்குள்ளார வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. பேபாலுக்கு $1 மினிமம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம 600 பாயிண்ட்ஸ் வந்து ரீடம் அதாவது கிரெடிட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே $1 பேபால் கேஷ் வந்து நம்மளுடைய மெயிலுக்கு வந்து டெலிவரி பண்ணியிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ட்ரான்சாக்ஷன் டேஸ் அப்படின்னா எவ்வளோன்னு கீழே பாருங்கள். டெலிவரி பை மெயில் அட்ரஸ் அப்படின்னா 1-3 டேஸ் அப்படிங்கிறது பிஸ்னஸ் டேஸ்க்குள்ளார உங்களோட வேலெட்டில் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது அப்படியே டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஐடியூன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பாக்ஸ்க்கு இருக்குது. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூல் ப்ளே கிஃப்ட் கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் மினிமம் வந்து $10 மேக்ஸிமம் $25 முடி அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் அந்த $10 இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இதுக்கு நம்ம காயின்ஸ் வந்து எவ்வளோ கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4,700 காயின்ஸ் வந்து நம்ம கிரெடிட் பண்ணிட்டோம் அப்படின்னா $10 கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டு வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் எல்லாத்து மாதிரியே தான் டெலிவரி டைம் அப்படின்னா 1-3 பிஸ்னஸ் டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ஆப்பில் வந்து ஏர்னிங்ஸ் மெத்தட் அப்படின்னா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. லாஸ்ட்டாக ஒரு ஆப்க்கான பேமெண்ட் ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 ரூபா வந்து நம்ம மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதில் எல்லாமே வந்து மேக்ஸிமம் செல்ஃப் எண்டிங் தான். ரெஃபர் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணலாம், அப்படிலாம் அதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் நான் 100 ரூபா வந்து பே பண்ணி அமௌண்ட் எடுத்துகிட்டு இன்னும் அந்த வேலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 60 ரூபா வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம்.
ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த ஆப்பில் சந்தேகம் இருந்தாலும் அல்லது வேறு எதாவது ஆப்ஸ் வெப்சைட் பற்றி தெரியணும்னாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. புது புது அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா விவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வணக்கம், வாழ்க தமிழ்.